எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களுக்காக தமிழ் வீடியோ சேனல்லேருந்து ரெசிபி போடலான் இருக்கேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பிஸ்கெட்டை வீட்லேயே பண்ணேன், அது எப்படி பண்ணன்றத வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஸ்கெட்டுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் பவுடர் பண்ண சுகர், அரை ஸ்பூன் சால்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்கு வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரீஃபைண்ட் ஆயில் இருக்குல்ல, அது வந்து ஒரு கப் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்ன தான் சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி போட்டாலும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஆயில் பதில் நெய் ஊற்றிக்கலாம், இல்லை பட்டர் கூட ஊற்றிக்கலாம். நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் பண்ணுறேன். இந்த லாக்டவுன்னால் எங்கெங்க வெளியே போய் வாங்க முடியுது, அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோதுமை வந்து ஒரு 2 கப் பண்ணுங்க. 2 கப் போட்டோன்னே அதையும் மிக்ஸ் பண்ணணும். நம்ம கையில் பேசலாம் வாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சீரகம் எடுத்து கையில் நுணுக்கி அதுவும் அது கூட போடணும். நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த உருண்டையை எடுத்து, இந்த பட்டர் பேப்பர் இருக்குல்ல, நம்மக்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. A4 ஷீட்டில் வந்து ஆயில் தடவி இப்படி வைங்க. ஏன்னா நானே அப்படி தாங்க வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இது லேசாக கையில் தட்டிக்கோங்க. தட்டிட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த உருண்டையை வச்சு அதுக்கு மேலே ஒரு ஷீட்டை வச்சு அதை எப்படி சமப்படுத்தலான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் திரட்டணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தடிசாக இருக்கணும். பார்த்துக்கோங்க. நம்ம ஏன் பட்டர் ஷீட் வைக்கிறோன்னா, அது வந்து நல்லா ஒட்டிக்கும். அதனால தான் பட்டர் ஷீட் வச்சா ஒட்டாது, அதுக்காக தான். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நான் கட் பண்ணேன். கட் பண்ணி எடுத்து எப்படி வைக்கிறான்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இட்லி பாத்திரத்தில் இந்த பீஸ் எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி தான் வைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பீசஸ்லாம் எடுத்து அடுக்கிட்டேன். பீசஸ்லாம் அடுக்கி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் சிம்மில் வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பிஸ்கெட் பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காமிச்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக செய்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.